ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்கள் அனைவரும் பணிவாழ்வில் நேரிடும் தடைகளை கண்டு துவண்டு தடம்புரண்டு செல்லாமல் நேரிய வாழ்வால் தரணியில் தடம் பதித்து வாழ்வை தொடர கரம்பிடித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மாட்சிமிகு கடவுளே, குடும்ப விழாவை சிறப்புடன் கொண்டாடி மகிழும் எம்பங்கு இறை மக்களுக்காகவும், குறிப்பாக குடும்ப விழாவில் கலந்து கொள்ள இயலாமல் வெளியூறுகளிலும் வெளிநாடுகளிலும் திருவிழா நிகழ்ச்சிகளை இதயத்தில் இருத்தி இறையாசிரியை வேண்டிக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் இறஞ்சுகின்றோம். உமது அருளையும் ஆற்றலையும் ஆசிரையும் பெறுவதன் வழியாக அவர்கள் அருள் வாழ்வில் ஆழப்படுத்தப்பட்டு பிறர் அன்பை தங்கள் வாழ்வின் அடித்தளமாக கொண்டு உமது அன்பில் என்றும் நிலைத்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெறுவதற்கு பணிகள் புரியவே வந்தேன் என மொழிந்து பணிவாழ்வு வாழ்ந்த பரமனே இறைவா, இன்றைய விழாவை கொண்டாடி மகிழும் கத்தோலிக்க சங்கத்தார் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்கள் அனைவரும் சமூகத்தில் அறிவையும் ஆற்றலையும் இழந்தவர்கள், அழகிலும் அந்தஸ்திலும் குறைந்தவர்கள், பணத்திலும் படிப்பிலும் பின்தங்கியவர்கள், வறுமையிலும் வருத்தத்திலும் வாடுபவர்கள் அனைவரையும் தங்கள் சகோதரர்களாக கொண்டு அவர்களில் உண்மையைக் கண்டு உமக்கே பணி செய்து வாழ வேண்டிய நல்லுள்ளத்தை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என அன்பு கட்டளை வழங்கிய வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, பகைமை பொறாமை சண்டை சச்சரவு சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு போன்ற ஊனியல்பின் செயல்களால் உம்மை விட்டு பிரிந்து வாழும் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகும் அவர்களது வாழ்வானது தூய ஆவியின் முதற்கனியான அன்பு என்ற நற்பண்பால் புதுப்பிக்கப்பட்டு அவர்களில் புது வாழ்வு மலர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அளிக்கின்றேன் என மொழிந்த அன்பு தெய்வமே, வாழ்வில் அமைதி இழந்த தவிப்போருக்காக வேண்டுகின்றோம். அவர்கள் அனைவரும் வேதனைகள் சோதனைகள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் துன்பங்கள் தோல்விகள் துயரங்கள் இன்னல்கள் இடையோர்கள் மத்தியிலும் மனம் தளராது ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது என்ற நிறை நம்பிக்கையோடு உமது திருவுள்ளப்படி வாழ உடனிருந்து உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மால் முடியாது. நம்முடைய குடும்பங்களிலே சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் நெருக்கடிகள் எல்லாவற்றையும் இறைவன் நினைத்தால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அமைதிக்காக நம்முடைய குடும்பங்களின் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற நல்ல தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்ட எல்லா மன்றாட்டுகளையும் கனிவாக ஏற்றருளும். நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்திருக்கக்கூடியவர் நீர். இருப்பினும் பிள்ளைகள் என்ற உரிமையோடு தந்தையாகி உம்மிடம் நாங்கள் வேண்டிக் கேட்டிருக்கின்றோம். வெளிப்படையாக எழுப்பிய வேண்டுதல்களையும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து நேரடியாக உம்மிடம் எழுப்பிய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே கேட்டு அருள்வரியும். எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செயல்கள், நல்வாழ்வு, தீங்கற்ற அமைதியான நிறைவாழ்வு ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் கண்டடைய எங்கள் ஓரொருக்கும் உமது அருள் கொடைகளை எங்கள் பாதுகாவலிப்பு நித குழந்தை இயேசுவின் திரசா வழியாக தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கு பவனி. I'm
அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் திருச்சாவின் விழாவில் 8 நாளில் நாம் அனைவரும் நம்முடைய மற்றும் நம்முடைய குடும்பங்களின் நலனுக்காக இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. எங்களை படைத்து பராமரித்து வரும் இறைவா, எங்கள் பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் திருச்சாவின் வாழ்வில் உம் வியத்தகு செயல்களை கண்டு போற்றி நாங்களும் வேண்டுகின்றோம். அவருடைய எளிமையான வாழ்வு உமக்கு ஒப்பு அளித்தது போல எளியராகி எங்களது திருப்பணியும் உமக்கு உகந்ததாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோட இருப்பாராக. இதய எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பெரியவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு தம்மையே அர்ப்பணித்த நம் பாதுகாவலி புனித குழந்தையே சுரின் திறசாலில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தில் அருள் கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்துச் செல்கின்றேன். ஆகவே வானவர் தூதர் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவு அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரமேஜியஸ், இணைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்துள்ள நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உந்துருமனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசிப்பர், எங்களுடைய பாதுகாவலி புனித குழந்தை தரசம்மாள், இவரை உமக்கு உந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு உந்துரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் ஒரு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவையின் ஒன்றிப்பை எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் கூறியதே. இறையரசு வர ஜெபிப்போமாக,
சபை வாழ்வு வாழ்வு நாங்கள் தீர்ந்த வாழ்வை எதிர்பார்க்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உத்தரத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறை எதையும் நீர் பாராமல் உம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி அமைதியின்றி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும், நிம்மதியின்றி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நிம்மதியையும், நிறைவாழ்வையும், மகிழ்வையும், நிறைவான ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்குகின்ற அன்பையும் அமைதியையும் ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். Thank you.
கருணை கடலே இறைவா, எங்கள் குற்றங்களை நினைவு கூறாமல் எங்கள் மீது இரக்கம் காட்டி நிறை குறைகளோடு எங்களை ஏற்று நிபந்தனையின்றி அன்பு செய்து வருகின்ற உமது மேலான இரக்க பெருக்கத்திற்காக எம் இதயம் கனிந்த நன்றிகளை உம் பாதம் காணிக்கையாக்குகின்றோம். இறைவா, திருவிழா நாட்களில் எமக்கு நல்ல உடல் உள்ள நலம் தந்து உம்மை போற்றவும் புகழவும் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் வேண்டுதல்களை எழுப்பவும் இறை சமூகமாக உமது இல்லத்தில் எங்களை கூட்டி சேர்த்த உமது அளவற்ற அன்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் உறவுகளில் காணப்படும் பிளவுகளையும் பிரிவினைகளையும் வேறறுத்து அனைவரோடும் ஒப்புரவு ஆகிவிடவும் குடும்பங்களில் கோணலானதை நேராக்கவும் தவறானதை செம்மைப்படுத்தவும் இன்றைய வழிபாடு மற்றும் அருளுரை வழியாக எங்களுக்கு அருளிய அருமையான சிந்தனைகளுக்காக எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி விழாவின் 8வது நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த நாளில் நமக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்ற அருமையான செய்தி தரப்பட்டது. விவிலியத்திலிருந்தும் நம்முடைய பாதுகாவலியின் வாழ்க்கையிலிருந்தும் இந்த மன்னிக்கும் பண்பை நாம் சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கின்ற இந்த புண்ணியத்திலே நாளும் உருவாக்க வேண்டும் என்ற அருளுரையை நாம் கேட்டோம். இந்த நாளில் பலரும் பல நல்ல கருத்துக்களை நீங்கள் ஏற்றிருப்பீர்கள், உள்வாங்கியிருப்பீர்கள். என்னை பொறுத்தமட்டில் இந்த நாளில் நான் என்ன செய்தியை எடுத்துக்கொள்கின்றேன் என்றால், தந்தை அவர்கள் அருளுரையிலே முதலாவது சொல்லிய அந்த சிறிய ஒரு கதையிலே சொன்னதை போல, மன்னிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய மனம் நம்முடைய உடல் எல்லாம் எளிதாகி விடுகின்றது. அன்றாட வாழ்வில் நம்மால் பிறரை மன்னிக்க முடியாமல் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் ஒரு பெரிய ஒரு சுமையை நாம் சுமந்து கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அந்த சுமை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, நம்மை விளத்தாட்டிக் கொண்டே இருக்கிறது. சிரமப்பட்டு நாம் அந்த சுமையை கட்டி சுமந்து செல்லுகின்றோம். ஆனால் நாம் மன்னிக்க பழகிவிட்டோம் என்றால், நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்கின்ற குற்றம் குறைகளை மன்னிக்க பழகிவிட்டோம் என்றால் எப்படி ஆற்றிலே மிதந்து செல்லுகின்ற அந்த பூக்களைப் போல, பூக்களில் இதழ்களைப் போல நாம் மாறிவிடுவோம். நம்முடைய உடல் நம்முடைய மனம் எல்லாம் எளிதாக மாறிவிடும். இயல்பாக தானாக மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும். இது கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையிலே அது சிரமமானது என்பது நமக்கு தெரியும். நம்முடைய அயலார், நமக்கு எதிராக பேசியவர்கள், நம்மை பழித்துரைத்தவர்கள், நம்மை ஏமாற்றியவர்கள், இவர்களை மன்னிப்பது என்பது கடினமாக இருந்தாலும், பல நேரங்களிலும் நாம் சொல்வதைப் போல நம்மை யாரையெல்லாம் நமக்கு மன்னிக்க முடியவில்லையோ அவர்களுக்காக ஜெபிப்போம். அப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு படிப்படியாக அந்த மன்னிக்கின்ற அந்த நல்ல பண்பு நல்ல புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு அருமையான சிந்தனையை இந்த நாளிலே நமக்கு தந்த
அருள் தந்தை வின்சென்ட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கார்மல் சபையைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது சாமியார் மடம் யூதாததயூஸ் திருத்தலத்திலே அருள் பணி ஆற்றி வருகின்றார்கள். அருள் தந்தையுடைய செய்திக்கும் அருள் தந்தை அவர்களோடு அவர்கள் இங்கே வந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கும் அருள் தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை வழிநடத்திய அருள் தந்தை ஐசக் ராஜ் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பல ஆண்டுகள் நம்ம தீலே வாழ்ந்தவர்கள். இந்த நாளில் அவர்கள் நம்ம தீலே வந்திருப்பது நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகின்றது. அருள் தந்தை ஐசக் ராஜ் அவர்களுடைய பங்கு சந்திக்கின்ற ஆயர் பங்கை சந்திப்பதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகை தருகின்ற இந்த சூழலில் அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் நான் அழைத்த பொழுது மகிழ்ச்சியோடு இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தது மட்டுமல்ல, அவரோடு அவருடைய பங்கு பேரவை செயலரையும் விருந்தினராக இங்கே அழைத்து வந்திருக்கின்றார்கள். அருள் தந்தை ஐசக் ராஜ் அவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் வழிபாடு சிறப்பான வழிபாடாக அமைவதற்கு தேவையான முன்னுரைகளை வாசித்து வருகை பகுதியிலும் காணிக்கை பகுதியிலும் பங்கெடுத்த கத்தோலிக்க சங்கத்தினரையும் 18, 19, 20 அன்பிய இறை மக்களையும் நான் பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய நிகழ்ச்சிகளை பொறுத்தமட்டில் நாளை முக்கியமான நாள். நம்முடைய பங்கை சேர்ந்த 55 சிறார்கள் முதல் முறையாக இயேசுவை நற்கரணையிலே உட்கொள்ள இருக்கின்றார்கள். இது நம்முடைய பங்கு சமூகத்திற்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள். நாம் அனைவரும் இந்த குழந்தைகளுக்காக இந்த சிறுவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் உற்சாகத்தோடு அவர்கள் என்றும் இறைவனுடைய அன்பு சீடர்களாக வாழ வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். காலையில் 7 மணிக்கு திருப்பலி முதல் நற்கரணை திருவிருந்து திருப்பலி நடைபெறும். பின்னர் பிற்பகல் 1 மணி முதல் 5 மணி வரை புனித குழந்தை இயேசுவின் தெரசா மற்றும் அன்னை கன்னிமரியா பற்றிய புகைப்பட கண்காட்சி நம்முடைய அரங்கத்தில் வைத்து சமூக அரங்கத்திலே வைத்து நடைபெறுகிறது. இந்த ஆண்டு நான் புனிதையினுடைய சொந்த ஊராகிய லிசுவில் நான் சேகரித்த பல கேசட்டுகளும் புத்தகங்களும் அங்கே இந்த ஆண்டு புதியதாக பார்வைக்கு வைக்கப்படுகிறது. ஆகவே ஏற்கனவே இந்த கண்காட்சியை, புகைப்பட கண்காட்சியை நம்முடைய பங்கு மக்கள் பலரும் பார்த்திருந்தாலும் இந்த முறையும் நீங்கள் சென்று அதை பார்க்க வேண்டும். இதை நம்முடைய பங்கிலே செயல்படுகின்ற கத்தோலிக்க சேவா சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மாலையில் 6:30 ஜவமாலையும் புகழ் மாலையும் தொடர்ந்து 7 மணிக்கு நம்முடைய ஆயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் முழுமையாக பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இங்கே திருப்பலியில் நம்மோடு கலந்து கொண்ட நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை அமலதாஸ் அவர்களுக்கும் நாளையும் அவர்கள் வருவார்கள். நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறையாசி வேண்டி எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க ஆண்டவரே, மறைவரப்பு நாடுகளின் பாதுகாவலையும் எங்கள் பாதுகாவலையுமாகிய புனித தெரசா உம்மீது கொண்ட உருக்கமான அன்பினா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து அனைவருக்காக உமது இரக்கத்தை மன்றாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவினால் அத்தகைய அன்பு தீயங்கள் உள்ளங்களில் பற்றி எறியவும் அந்த அன்பை எங்கள் செயல்களால் பிறருக்கு நாங்கள் எடுத்துரைக்கவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை நன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது ஏறக்குறைய 1 ஆண்டுக்கு பிறகு கடந்த திருவிழாவுக்கு எல்லாரையும் இணைந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போது மீண்டும் இடையிடையே ஒரு சில குடும்ப நிகழ்வுகளுக்காக வந்திருந்தாலும் மீண்டும் 1 ஆண்டுக்கு பிறகு இந்த நம்முடைய பாதுகாவலினுடைய விழாவிலே கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றி உங்களை சந்திப்பதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காகவும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய பங்கு தந்தைக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எந்த அளவிற்கு ஏறக்குறைய 3 ஆண்டு ஆகப் போகிறது, அதற்கு பிறகும் எந்த அளவிற்கு நீங்கள் அன்போடு சிநேகத்தோடு இருக்கிறீர்கள் என்றால்
மேடையிலிருந்து வெளியே வரும்ப ஒரு பாட்டி அந்த கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, திரவியத்தை பார்த்தது போல இருக்கு அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், அப்படியா இருக்கு பாக்குற? எனக்கு என்ன ஞாபகம் வந்துட்டுனா, நம்ம திரவியம் பிடிஓ இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஞாபகம் வந்தது. அவரை போல இருக்குன்னு சொல்றாங்க போல இருக்கு, அவரை போல யாருக்கு பாக்குறதுக்கு, ஆள் மாறி போயிச்சு சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சேன். வந்த அளவிற்கு இன்னும் அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த திருநாட்களிலே இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்றும் நம்முடைய பாதுகாவலி வழியாக இப்பொழுதுமே நம்முடைய பங்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கு. நம்முடைய பங்கிலே தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் தெரசாவுடைய பரிந்து பேசல் இருந்து நம் பங்கு மக்கள் ஒவ்வொரு நாளும் அருளிலும் ஆற்றலிலும் அறச்செயல்களிலும் வளர வாழ வாழ்த்தி உங்களுக்கு திருநாள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் சூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். சென்று வாழுங்கள், இறைவனைவன் துணையுறுகின்றார். We'll be right back.
ஒரு அறிவிப்பு, ஒரு 2 வயது குழந்தை தாயை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர் வந்து அழைத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.